மக்களே உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு வந்து நான் ஒரு மத்தி கறி பண்ணலாம்னு இருக்கேன். எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க ஒரு ஃபிஷ் கறி பண்ணுங்க பண்ணுங்க அப்படினு சொல்லி. நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டிடா. சமைக்கும் போது நான் கூட தான இருக்கேன். நம்பலாமா? நம்பலாம். சரிடா. வந்து கொடுத்தா. நீயே வாங்கியோ. இந்த ஃபிஷ் கறி வந்து மத்தி மீன் கறி. இந்த மத்தி மீன் வந்து பிக் பாஸ்ல பண்ணிருக்கேன். பட் அங்க பண்ணது வேற மாதிரி பண்ணிருக்கேன். மத்தி மீன்ல நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் அந்த நெல்லிக்காய் மாங்காய் எல்லாம் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்ய போறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மத்தி கறிக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். மத்தி நான் எப்பவுமே இது கொஞ்சம் மசாலா பிடிக்கிறதுக்காக கீறி வச்சுப்பேன். ஸ்மால் ஆனியன், பெப்பர், மூணு கிரீன் சில்லி, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கடுகு, அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, புளி வந்து ஒரு உருண்டை பச்சை மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய், காஷ்மீர் சில்லி, மல்லித்தூள், ரெண்டு நெல்லிக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். சரியா? இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு மத்தி கறி பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. முதலில் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். சரியா? தேங்கண்ண போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். இது இன்னும் காயில காடு காயத்துக்கு முன்னாடி போட்டால் பச்சை கடிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கடுகு முறிஞ்சு வராமல் இருக்கும்ல, பச்சை கடிச்சிச்சுன்னா மீனுக்கு நல்லா இருக்காது. அதனால எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகே, இதெல்லாம் குக்கிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிள் தான். கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் தூள் கலப்பிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் இதோட ப்ரொசீஜர். ஓகே, இந்த டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் தான் வெந்தயம் போடுறேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஓகே, கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணும். ஓகே, பெப்பர் போட்டுக்கேன். அப்படியே இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம்? வெந்தயம் போட்டிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், அப்புறம் குருமிளகு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு இது வதங்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பச்சை மிளகு, பச்சை மிளகு போட்டுடணும். இந்த நெல்லிக்காய் எடுத்து போட்டுடணும். நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்து போட்டுடணும். ஓகே, இது வதங்கணும். என்னென்ன போட்டோன்னு பார்த்தல, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இந்த வீட்டில் வந்து என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுவான், எங்கள் ஹஸ்பண்ட் மலையாளம் பேசுவார். நான் வீட்டில் இருக்காங்களே அவங்கள்ட்டெல்லாம் தமிழ் பேசுவேன். நான் தமிழ்நாட்டிலே இருக்கனால தமிழ் பேசுவேன். என்னோட தமிழே வந்து மலையாளம் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்வாங்க. என்ன போடுறோம்னா மஞ்சத்தூள் போடுறோம். அதாவது ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூனுக்கு, கால் ஸ்பூனுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.
வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமாம் அண்ணா, கேமராவுக்கு ஸ்மெல் பிடிக்க தெரியாது, ஆனா பட் கேமரா வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க, ரியல் என்னன்றது. இப்போ மல்லி தூள் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 4 ஸ்பூன் போட போகிறேன். ஓகே, 1, 2, 3, 4 இது வந்து நல்லா போய் மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இல்லாட்டினா இது ஒரு மாதிரி கரிஞ்சிடும். எப்போவுமே மிளகு தூள் போட்ட உடனே ஸ்லோலியே இருக்கணும், இல்லாட்டினா அது ஒரு மாதிரி கரிஞ்சதாயிடும். அதனால இது இப்படி நல்லா கரியாமல் இருக்கணும்னா இதில் ஸ்லோலியே வச்சுட்டு இப்படி இதெல்லாம் மசாலையும் இப்படி மிக்ஸ் ஆகணும். இதில் மிக்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வரும், சரியா? அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே வேற நல்ல ஸ்மெல் வரும். அப்போ இது இப்படி மிக்ஸ் ஆகிடும், சரியா? இப்படி ஆன உடனே இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உயிரை ஊற்றணும். கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிற உயிரை ஊற்றணும். ஓகே, இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. கொரோனா டைமில் நெல்லிக்காய் மாங்காய் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். 5 minutes later. இப்போ வந்து இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன், ஏன்னா நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கணும். சிலருக்கு ரொம்ப திக்கா வேணும், சிலருக்கு கொஞ்சம் நார்மலா வேணும், சிலருக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியா வேணும். மீன் குழம்பு நான் கொஞ்சம் புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுருக்கேன். இதை கொதிக்கும் போது இந்த மாங்காவை போட்டுக்கணும். ஓகே, மாங்காவை போட்டுக்கணும். எந்த பொருளை போட்டாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இது கொதிச்சிட்ருக்கு நல்லா. அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு, இதுக்கு இப்போ என்ன அளவு இருக்கோ அது அப்படி. எனக்கு தாம ஷெஃப் மாதிரி எனக்கு கையில் போட்டால் தான் அளவு தெரியும் கரெக்டாக, அதனால் இப்படி பார்த்துக்கிறேன். ஓகே, அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்து போடுவோம். அதுக்கு இன் பிட்வீன் என்ன பண்ணணும்னா, லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம், மதியானம் லஞ்ச் செய்கிறோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம், அப்புறம் நைட்டு டின்னர் செய்கிறோம். அவ்வளோ சப்பாத்தியும் அவ்வளோ இட்லியும் அவ்வளோ உப்புமாவும் கிச்சடி எல்லாம் பண்ணும்போது கால் வலிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இடையில இந்த மாதிரி க்ரீன் டீ இருந்துச்சுன்னா குடிச்சுக்கணும். ஓகே, இது வந்து தெற்குது, தண்ணி கொட்டுது அதோட. இது வந்து என்னோட சிஸ் வந்து யூகேலேருந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, இது ஞாபகமாக வச்சுருக்கேன். என்னோடய ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கா? அப்பப்போ ஏதாச்சும் இப்படி குடிச்சிட்டே இருக்கணும் வேலை செய்யும்போது. ஒரு தக்காளி இருந்தால் தக்காளி சாப்பிட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு கேரட் இருந்தால் ஒரு கேரட் சாப்பிட்டுக்கோங்க, அதே மாதிரி 2 பாதாம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுக்கோங்க. எப்போவுமே சாப்பிடணும், எனக்கு சாப்பிடணும்னா தெரியாது. ஓகே, இது கொதிக்கிறோட சவுண்ட் வந்து பாருங்கள், நெட்டு பாதாம் இதெல்லாம் அப்பப்போ ஒவ்வொன்று சாப்பிட்டுக்கணும். இது குக்கிங்கில் இல்லை, இருந்தாலும் நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணுங்க, பார்த்துக்கலன்னா சரியாகாது, சரியா? இப்போ என்ன செய்ய நல்லா குக்கிங்
மீன் போறதுக்கு முன்னாடியே மீனோட ஸ்மெல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ மீன் போடலாம். மீன் எடுத்து டபக்குன்னு போட்டுற கூடாது, மெல்லமா போடணும். இல்லாட்டி மூஞ்சில தெரிச்சிடும். எப்பவுமே மீன் குழம்பு செய்யும் போது போட்டு அழுத்த கூடாது. இப்படி இப்படி பண்ணுவாங்க. ஃப்ரை பேனா இருந்தா இப்படி எடுத்து தூத்துவாங்க. நம்ம பழைய பாட்டிமா காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய முந்தானியை பிடிச்சிட்டு இப்படி செஞ்சிருவாங்க. எல்லாம் எடுத்து நம்ம ஃப்ராக் பிடிச்சி செய்ய முடியாது. காமெடி காமெடி காமெடி. ஆஹா, இப்படி ஆகுதா? உப்பு கரெக்டா இருக்கான்னு போட்டு பாத்துக்கலாம். எப்பவுமே குழம்பு சாப்பாடு செய்யும் போது பழையவங்க தான் என்ன செய்வாங்க, பூமாதேவியோட கண்ணு பட்டுறோம் கீழே இப்படி போடுவாங்க. நம்ம உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துருவோம். சூப்பருங்க, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. செஞ்சு பாருங்க. நெல்லிக்காவும் மாங்காய் போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க இம்மிடியட்டா நாளைக்கே நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா வீட்டுல பத்தி மீன் வாங்கி செஞ்சு பாருங்க. எக்ஸலண்ட், யம்மி டேஸ்ட். சாப்பாடு கூட அப்படி குழச்சி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சான்ஸே இல்லைங்க. ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ டன். 5 minutes later. இது கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டோம், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. நான் இப்படிதா இப்படி வந்து இப்போ என்ன செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன், அதை மேலே போட்டுடணும். ஃபினிஷிங். ஓகே, ஃபினிஷிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மத்தி மீன் கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாமா? அந்த மாங்காய் வெந்திருக்கு, அந்த நெல்லிக்காய் வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, மத்தி மீன் கறி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் நெல்லிக்காய்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து புட்டெல்லாம் பண்ணீங்கன்னா புட்டு கூட கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே, என்ன ரேகா மேடம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களேன்னா, எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், சாப்பாடு செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்க பிடிக்கும், அது மாதிரி குக் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால சொல்றேன். ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா, எக்ஸலண்டான மத்தி மீன் கறி ரெடி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு பார்க்கறது இல்லாமல் இந்த மாதிரி தனியாக இப்போதான் இந்த கேமராமேன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளை வச்சு ஒரு இடத்துல நிற்காமல் இப்படி இப்படின்னு வளைஞ்சிக்கிட்டே இருக்கமே, கரெக்டாக இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது எல்லா கேமராமேனுக்கும் சமர்ப்பணம். ஏன்னா நம்மளை வச்சு ரொம்ப அழகாக ஃபோட்டோ பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வந்து அதை மேக் ஓவர் பண்ணி அது எவ்வளோ அழகாக நம்மளை காமிக்கிறாங்க, எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல இதில், இப்போ தான் எல்லாம் தெரியுது. நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கிறோம்னா எல்லா கேமராமேனுக்கும் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லணும், தேங்க்யூ. ஏன்னா சாதாரண ஒரு ரிங் லைட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கிங் எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம், வேர்த்துறது பாருங்கள். அதில் வந்து நம்மளே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், பி ஸ்ட்ராங். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அதை சொல்லி இதை சொல்லி, ஐயோ கொரோனாக்கு இது வருது, அதுக்கப்புறம் புதுசாக என்னமோ ஃபங்கஸ்ன்னு சொல்லி அது ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்றாங்க, பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். அதனால் பயப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு என்ன கிடைக்குதோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி பாசிட்டிவாக எல்லாரும் அன்பாக நல்லபடியாக இருப்போம். அதுதான் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். தேங்க்யூ.